வியூவர்ஸ் வெல்கம் டு சக்தி டெக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ட்ரிக்ஸ் நம்பர் 21. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ் வந்து அல்ஜிப்ரா ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோஃபில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா வந்து ஃபேக்டரைசேஷனை வந்து எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கொஸ்டின் எடுத்திருக்கேன், 25x² - 16y² சொல்லிட்டு. இப்போ இந்த ஐடென்டிட்டியை எப்படி என்னென்ன கண்டிஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். இதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. நடுவில் மைனஸு, ரெண்டு பக்கமும் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 25x² வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 5x த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா, மைனஸ் இந்த 16y² எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 4y த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இப்போ இதை திரும்ப இது வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து a + b (a - b) எழுதலாமா, அதான் இந்த இடத்துல எழுதிருக்கான். 5x + 4y (5x - 4y)ன்னு போட்டிருக்கேன். இது வந்து a + b (a - b) இது இந்த ஃபார்மெட் எதில் இருக்குன்னா a² - b² இதான் வந்து உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இன்னும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபார்மெட்டில் சால்வ் பண்ணலாமா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ 9x² - 16 - 1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இதை பிரித்தோம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம், 3x - 4 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாமா, மைனஸ் இது பண்ணோம் அப்படின்னா வந்து 1 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இதுவும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 3x - 4 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். இதே பிரிக்கலாம் அப்படின்னா 1 த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். அப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் வந்து உங்கள்கிட்ட நான் கான்செப்ட் சொன்னேன். ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். எந்த ஃபார்மெட் அப்படின்னா a² - b² இந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அதுக்கு தான் நம்ம ஒரு கண்டிஷன் சொன்னேன். இந்த அந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து 3x / 4 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம், மைனஸ் இதை வந்து 1 த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதுக்கப்புறமேட்டா இதை பார்க்கும்போது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா வந்து a² - b² இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. a² - b² ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து a + b (a - b) எழுதலாம். அதான் இந்த இடத்துல எழுதிருக்கேன். 3x - 4 - 1 எழுதியிருக்கேன். இப்போ இந்த இது பார்க்கும்போது a² - b² ஃபார்மெட்டில் இருக்குது. a² - 3x - b(1) இந்த கான்செப்ட் வச்சு தான் நான் பிரிச்சிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணது. இதுவும் வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். ஒரு ஸ்டெப்பு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலும் கரெக்டாக, இப்படி போட்டாலும் கரெக்டாக, இப்படி எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி போட்டிங்க எப்படி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த 16 வந்து இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இது வந்து வேறு ஸ்டெப். இது வந்து இந்த மெத்தடில் போட்டாலும் போடலாம், இந்த மெத்தடில் போட்டாலும் போடலாம். இந்த மெத்தடில் எப்படி போகிறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மெத்தட் என்ன அப்படின்னா வந்து இதை கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த 16 வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 9x² - 16/16 வந்துடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து 1/16 வந்து வெளியே எடுத்துரும். 1/16 வெளியே எடுத்துரும் அப்படின்னா வந்து 9x² - 16 சொல்லிட்டு வந்துடும். இப்போ இதை வந்து இப்போ இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருந்தால் நான் எந்த ஃபார்மெட் நான் யூஸ் பண்ணணும் சொன்னேன் அப்படின்னா வந்து இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன். அந்த ஐடென்டிட்டி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி அப்படின்னா வந்து இதை நான் எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா வந்து இந்த ஸ்டெப்பை நான் எழுதலை, நான் ஸ்டெப்பை சொல்கிறேன் நல்லா நான் போச்சுங்க. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன் அப்படின்னா வந்து 3x - 4x - 4 சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் வரும். அப்படி அந்த இதை வச்சு அது பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து a² - b² ஃபார்மெட்டில் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா வந்து a + b (a - b) அந்த ஃபார்மெட்டுக்கு மாற்றலாம். அந்த ஃபார்மெட்டுக்கு தான் இப்போ நான் மாற்றி எழுதியிருக்கேன். நடுவில் ஒரு ஸ்டெப் எழுதலை, அந்த ஸ்டெப் வந்து நான் நடுவில் இப்போ சொன்னேன். ஓகேவா, இப்போ இப்படி தான் சால்வ் பண்ணும். அதுக்கு அதான் வந்து a + b (a - b)ன்னு சால்வ் பண்ணியிருக்கேன். அந்த 1/16 வந்து அப்படியே வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு ஃபார்மெட்டில் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்மெட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x^4 - 81y^4 சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த டேர்மை பார்க்கும்போது நமக்கு எந்த ஃபார்முலா இந்த ஃபார்மெட் தான் ஞாபகம் வருது. எப்படி அப்படின்னா வந்து இதை
இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், இது ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். நான் அதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இதை எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். அப்படி எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸ் பவர் ஃபோர் வந்துடும். மைனஸ் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து நைன் நைன் வை த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். நைன் வை ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். அப்போ நமக்கு பார்க்கும்போது இந்த இந்த ரெண்டு டேர்மே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, நடுவில் மைனஸ் வந்துருக்கு. அதனால் வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா இந்த ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இது எக்ஸ் பவர் ஃபோர் எப்படி எழுதிருக்காங்க அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் எழுதியிருக்கேன். மைனஸ் எயிட் 81 ஒய் பவர் ஃபோர் அதை எப்படி எழுதிருக்கேன் அதை எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா வந்து நைன் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்குது. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஏன்றது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயரு, பீன்றது என்ன அப்படின்னா வந்து நைன் வை த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை எழுதுறோம் அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் நைன் த நைன் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் நைன் ஒய் ஸ்கொயர். இப்போ இது வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல நீங்கள் ஒரு கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் ப்ளஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த டேர்ம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இந்த கான்செப்டை நல்லாவே புரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் வந்து ப்ளஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த டேர்ம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த டேர்ம் அப்படியே தான் கீழே போட்டுக்கணும். அந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அடுத்த டேர்ம் பார்க்குறோம். அடுத்த டேர்ம் பார்க்கும்போது அது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இது வந்து நான் அந்த சொன்ன நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, அப்புறம் இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரு, நடுவில் வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்போ கான்செப்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னேன் அந்த கான்செப்ட்டில் இருக்குது. அந்த கான்செப்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதலாம். அப்படி தான் எழுத போகிறேன். இதை எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து இது எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, நைன் ஒய் ஸ்கொயர் இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து த்ரீ வை த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். அப்போ இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருக்குது. அப்போ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா எழுதிக்கலாம் சொல்லி சொன்னேன். அந்த ஃபார்முலா அதை எழுதியிருக்கேன் பாருங்கள். எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ வை த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டைம் அப்படியே கே எழுதிக்கிறேன். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி, அந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஏன்றது வந்து எக்ஸ், பீன்றது வந்து த்ரீ ஒய். அதை எழுதணும் அப்படின்னா வந்து எக்ஸ் பிளஸ் த்ரீ ஒய் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய்னு சொல்லிட்டு வரும். இந்த டைம் வந்து அப்படியே கே எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து 16 எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் 625 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வாங்க பார்க்கலாம் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அப்படின்னா வந்து இதை பார்க்கும்போதே நமக்கு புரிஞ்சிச்சு இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் மைனஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். இந்த ஃபார்முலா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை இது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 25 த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா வந்து இது இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறமேட்டா நம்ம இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எப்படி இல்லைனா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு சொல்லி எழுதலாம். அதை அந்த இடத்துல எழுதியிருக்கேன். இந்த இடத்துல வந்து ஏன்றது வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர், பீன்றது வந்து 25. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்துட்டு நடுவில் வந்து ப்ளஸ் வந்துருச்சு அப்படின்னா வந்து இந்த டேர்ம் வந்து நீங்கள் அப்படியே தான் எழுதிக்கணும். இந்த டேர்மில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அதை தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து நான் இந்த டேர்ம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா வந்து இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருக்குது, நடுவில் வந்து மைனஸ் இருக்குது. அப்படி நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து நான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், நடுவில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா டூ எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். மைனஸ் 25 வந்து எப்படி எழுதலாம்னா ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் சொல்லி எழுதலாம். அதான் இந்த இடத்துல எழுதியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 25 அப்படியே கீழே எழுதிக்கிறேன். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபார்மெட் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட் இருக்குது. அப்போ வந்து ஏன்றது என்ன அப்படின்னா வந்து டூ எக்ஸ், பீன்றது வந்து ஃபைவ். இப்போ இதை எழுதணும் அப்படின்னா வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின் இதெல்லாம் ஏ பிளஸ் பி வந்து டூ எக்ஸ் பிளஸ் ஃபைவ், ஏ மைனஸ் பி வந்து 25 மைனஸ் 20x மைனஸ் ஃபைவ், இதுதான் ஏ மைனஸ் பி. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு கான்செப்ட் பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா வந்து எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு கான்செப்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது ஒரு பைனாமியல், இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது ஒரு பைனாமியல், நடுவில் வந்து ஒரு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு பைனாமியல், இது ஒரு பைனாமியல், நடுவில் வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க, அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்க போகிறோம். பவர் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த டேர்மை வந்து ரெண்டு தடவை எழுதிக்கங்க. இப்போ எக்ஸ் பிளஸ்
டேர்ம் ஒரு தடவை எழுதிக்கங்க, இந்த டேர்ம் ஒரு தடவை எழுதிக்கங்க. ஃபஸ்ட்டு தடவை வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணுங்கள், அடுத்த தடவை வந்து ஒய் எலிமினேட் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா, ரெண்டு பைனாமியல் கொடுத்துட்டு பவரில் ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுதான் வந்து கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுத சொன்னால், அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எழுத சொன்னால், ஃபஸ்ட் தடவை எக்ஸை எலிமினேட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒய் எலிமினேட் பண்ணணும், இல்லை ஃபஸ்ட் தடவை வந்து ஒய் எலிமினேட் பண்ணிங்கன்னா அடுத்த தடவை எக்ஸ் எலிமினேட் பண்ணும். அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் எடுத்துக்கிறேன், இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்தது இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன் எக்ஸ் மைனஸ் ஒய். இந்த இதை வந்து கேன்சல் பண்ணுறேன், ஏன்னா இது வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்குதுனால இது கேன்சல் பண்ணுறேன். இது பண்ணோம் அப்படின்னா 2x கிடைக்குது, அந்த 2x தான் அந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இதில் வந்து சைனை சேஞ்ச் பண்ணுறேன், மைனஸ் ப்ளஸ்னு போகிறேன். அப்படி போடும்போது எனக்கு வந்து எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகிடுது, எக்ஸ் டேர்ம் கேன்சல் ஆகி எனக்கு வந்து 2y கிடைக்குது. ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட் பண்ணோம் அப்படின்னா 2x கிடைக்குது. அதை ரெண்டுத்தையும் போகிறேன், போட்டு மல்டிப்ளை பண்ண அப்படின்னா வந்து எனக்கு 4xy கிடைக்குது. இதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ணியிருக்கேன், அதை பார்க்கலாம் வாங்க. 7x ப்ளஸ் 6y இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, மைனஸ் 7x மைனஸ் 6y இது ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைனாமியல் கொடுத்துருக்காங்க, பவரில் வந்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமேட்டா வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இந்த கண்டிஷன், இந்த மூணு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை எலிமினேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ஒய் எலிமினேட் பண்ணோம், அதான் கான்செப்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸை எலிமினேட் ஒய் எலிமினேட் பண்ணியிருக்கேன். ஒய் இப்போ ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்குன்னா அது ஆட் ஹெல்மெட் பண்ணோம் அப்படின்னா வந்து இது கேன்சல் ஆகிடும், ஏன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கனால. இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா வந்து 14x கிடைக்குது. அதுக்கப்புறம் திரும்ப இது இது பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து சைனை சேஞ்ச் பண்ணுறேன், ஏன்னா வந்து போன தடவை வந்து ஒய் எலிமினேட் பண்ணிட்டேன், இப்போ வந்து எக்ஸ் எலிமினேட் பண்ணுறேன், மைனஸ் ப்ளஸ் போடுறேன். இது 7x 7x கேன்சல் ஆகிடும், ஏன்னா மைனஸ் இந்த இடத்துல இருக்கனால. இதை திரும்ப இந்த மைனஸை கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ப்ளஸ் தான் கன்சிடர் பண்ணோம். அப்போ 6 + 6 வந்து 12y. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு தடவை கான்செப்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு பர்ஃபெக்ட், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இந்த பக்கம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்து நடுவில் வந்து மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ஃபார்முலாவாக இந்த ஃபார்முலாவில் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சணும்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கொண்டு வரலாம். அதுக்கப்புறமேட்டா வந்து நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி கொண்டு வரலாம்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டா வந்து இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், ரெண்டுமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து நடுவில் மைனஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அந்த டேர்மை மாற்றிட்டு அதுக்கப்புறமேட்டா அந்த முக்கியமான ஒரு கண்டிஷன் ஒன்று பார்த்தோம், என்ன அப்படின்னா வந்து ரெண்டு பக்கமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டு நடுவில் வந்து ப்ளஸ் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதை எந்த சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமே அந்த கான்செப்டை பற்றி தான் இந்த இதில் பார்த்தோம். இந்த இடத்துல பார்த்தது வந்து ரெண்டு பைனாமியல் கொடுத்துட்டு நடுவில் வந்து மைனஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் எலிமினேட் பண்ணணும், அடுத்து வந்து ஒய் எலிமினேட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒய் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் வந்து எக்ஸ் எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணிட்டு வர ஆன்சர் எடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கம் ஷேர் பண்ணுங்கள், மிஸ் மக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.